அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியில் இணைவதற்காக பாஜக தேசிய தலைமை சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. அண்மையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அண்ணா குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்துக்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே கூட்டணி முறிந்தது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுகவுடன் பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இரு கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினையை சரி செய்ய தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் எனவும் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமருக்கு அருகில் எடப்பாடி பழனிசாமி அமர வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பாஜக தேசிய தலைமை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். அத்துடன் கூட்டணி பிரச்சினையை சரி செய்ய மேலிட தலைவர்கள் சிலர் முயற்சி செய்து வருவதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.